நாம் தமிழர் கட்சி, இது ஒரு கட்சியா என்று கேட்டு விடாதீர்கள், அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தொண்டைகளையே கத்துகிற ஒரு நபர், வெறிநாய் போல் கத்துகிற அந்த வெறிநாய் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை குறித்தும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை குறித்தும் மிக கேவலமாக பேசியிருக்கிறது. அது பேச்சல்ல, எடுத்து வைத்த வாந்தி என்று நான் சொல்ல வேண்டும். இந்த நபரை குறித்து என்ன பேசுவது என்று எனக்கு புரியவில்லை. எவ்வளவு இழிவான செயலை நீ செய்து கொண்டிருக்கிறாய் சீமான். உன்னை பற்றி நடிகை விஜயலட்சுமி செருப்பால் அடிப்பேன் வரண்டா என்றார். இன்னும் இழிவாக அவர் பேசினார், கொதித்தார். அவர் மட்டுமா, இன்னும் எத்தனை பெண்கள் உன்னை பற்றி புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி நீ ஏய்த்து பிழைக்கின்ற ஒரு கூட்டம் நீ, அதற்குரிய தலைவன் நீ. பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை குறித்து பேச உனக்கு என்ன அருகதை இருக்கிறது சீமான்? உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் தனிப்பட்ட புகழை கெடுப்பதற்குரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். எம்ஜிஆர் அவர்களின் புகழை கெடுக்கிறாயா? அது உன்னால் முடியாது சீமான். சீமான் என்கின்ற நபரின் வரலாற்றை ஆராய்ந்த அத்தனை பேரும் காரி துப்பி விட்டார்கள். இலங்கை தமிழர்கள் காரி துப்புகிறார்கள் சீமானை புரிந்து கொண்டார்கள். சீமானுடைய தலைவன் என்று இன்றைக்கு கூறிக்கொள்ளுகிறாயே சீமான், விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அவரை உருவாக்கியவர் எங்கள் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை மறந்துவிடாதே. எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு தமிழகத்திலே மறைந்த ஒரு தலைவருக்கு இரங்கல் செய்து வெளியிட்டிருக்கிறார் கேப்டன் பிரபாகரன் என்று சொன்னால் அந்த பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான். காரணம், அவர் அந்த அளவிற்கு விடுதலை புலிகளுக்கு செய்த உதவிகள் ஏராளம் ஏராளம். நீ என்ன கிழித்தாய்? அவர்கள் பெயரை சொல்லி வயிற்றை வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கேவலமான பிறவி நீ, மற்றவர்களின் கண்ணீரை காசாக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷ ஜந்து. சீமானின் வாய்க்கொழுப்பை அடக்க வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் குறித்து நீ பேசியிருப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். இப்படிப்பட்ட உளறல்களை நிறுத்தி உன்னுடைய கட்சி ஆடியோவுக்கு புகழ் பெற்றதாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அண்ணாமலை வீடியோவுக்கு புகழ் என்றால் நீ ஆபாச ஆடியோக்களுக்கு புகழ் பெற்றிருக்கிறாய் சீமான். உன்னையெல்லாம் ஒரு தலைவனாக எண்ணிக்கொண்டு ஒரு ஏமாந்து திரிகின்ற ஒரு அப்பாவிகளின் கூட்டம் கைதட்டிக்கொண்டு உன் பின்னால் அணைந்து கொண்டிருக்கிறதே, அவர்களை எண்ணினால் எங்களுக்கு பரிதாபமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட தலைவர்களை எல்லாம் இந்த தமிழகம் பார்த்திருக்கிறது. இந்த நிலையில் ஒரு எச்சை, ஒரு கேவலமான ஒரு பிறவி சீமான் என்கின்ற நபர் இங்கே வந்து நாம் தமிழர் என்று ஒரு இரவல் பெயரை வைத்துக் கொண்டு, எது உனக்கு சொந்தம்? கொடி புலிகளுக்கு சொந்தம் அந்த கொடியை வைத்திருக்கிறாய். பெயர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு சொந்தம், அமரர் தினத்தந்தி அதிபர் ஐயா ஆதித்தனார் அவர்களுக்கு சொந்தம் உன் கட்சியின் பெயர். உனக்கு சொந்தமாக ஒன்றுமே இல்லை. ஒரு கட்சி பெயரை கூட சிந்திக்க தெரியாத நீ ஒரு கட்சி கொடியை கூட உருவாக்க சொந்தமாக உருவாக்கிக் கொள்ள துப்பற்ற நீ, சிந்தனை திறமற்ற நீ, எல்லாம் இரவல் பெற்று பேசிக் கொண்டிருக்கிறாய். எல்லாமே இரவல். நீ வாழுகிற வாழ்க்கை இரவல், உன் வாகனங்கள் இரவல், உன் வீட்டு வாடகை இரவல், எல்லாம் ஓசி. எல்லாவற்றையும் மக்களிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு அடுத்தவர்களின் சொத்தை அபகரித்துக் கொண்டு சீமான் என்கின்ற இந்த கேவலமான பிறவி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்ந்துவிட்டு போகட்டும். ஆனால்
பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை குறித்து பேசுவதை இனி மரியாதையாக நிறுத்திக்கொள் செய்மான், மரியாதையாக நிறுத்திக்கொள். இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. பார்வையாளர்களே, மன்னிக்கவும், இந்த பைத்தியக்காரர்கள் எங்கிருந்துதான் வருகிறார்கள் என்று தெரியவில்லை. திடீர் திடீரென்று முளைத்து கொண்டிருக்கிற இந்த பைத்தியங்கள் எதையேனும் உளறி வைத்து விட்டு போய்விடுகிறார்கள். நமக்கு அவற்றையெல்லாம் கேட்டால் இரத்தம் கொதிக்கிறது. இவனுக்கெல்லாம் என்ன தெரியும் என்று இவன் எம்ஜிஆரை பற்றியெல்லாம் இவர்கள் பேசி வைக்கிறார்கள். வரலாறு தெரிந்தால் பேச வேண்டும், தெரியாவிட்டால் பொத்தி கொண்டு போய்விட வேண்டும். இவனெல்லாம் எதற்கு இதை பற்றி பேசி நம்முடைய இரத்தத்தை கொதிக்க வைக்கிறான்? இவர்களுக்கெல்லாம் எந்த அருகதையும் இல்லை, அதுதான் முக்கியம். இவர்களெல்லாம் மக்களுக்காக, மக்களுக்கான தலைவர்களும் அல்ல, மக்களுக்கான நடிகர்களும் அல்ல, பச்சோந்திகள். பச்சையாக சொல்வதான பச்சோந்திகள். சுயநலத்திற்காக எல்லாவற்றையும் விற்று விடுவார்கள். அவர்கள் எதை வேண்டுமானால் விற்றுவிட்டு போகட்டும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி மட்டும் பேசாமல் இருந்து தொலைக்கட்டும். எவனாவது மேடையேற வேண்டியது, எதையாவது பேசி வைக்க வேண்டியது, அதற்கு நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வேறு வழி இல்லை. இவர்களை விட்டால் இன்னும் பேசுவார்கள், இவர்களை விட்டால் இன்னும் பேசிக்கொண்டு உளறிக்கொண்டு திரிவார்கள் இந்த ஜென்மங்கள். இவர்களின் வாயையும் வாளையும் அப்பப்போது நடுக்கி நறுக்கி நறுக்கி எறிவதுதான் ஒரு வேலை என்றால் அதை நாம் செய்ய தயாராகத்தான் இருக்கிறோம். நன்றி.